வணக்கம் பிள்ளைகள், மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிற சந்தோஷம். தரம் பத்தினுடைய நியூட்டனுடைய இயக்க விதிகள் எனும் பாடத்தினூடாக உங்கள் அனைவரையும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ரைட், அதில் வந்து எங்களுடைய கடந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், நாங்கள் நியூட்டனுடைய இயக்க விதி, அந்த நியூட்டனுடைய இயக்க விதியில் முதலாவது இயக்க விதியையும் இரண்டாவது இயக்க விதியையும் எங்களுடைய கடந்த வகுப்பில் வந்து பார்த்திருந்த நாங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியில நாங்களோட தொடர்பு கொண்டு நிறுவி எடுத்தினாங்கள். அதாவது எஃப் சமன் எம்ஏ என்ற ஒரு தொடர்பு, அதாவது விசை சமன் திணிவினதும் ஆர்முடுகளினதும் பெருக்கமாக ஒரு விஷயம் நாங்கள் நிறுவி எடுத்திருந்தாங்கள். ரைட், அதை பார்த்துக்கொண்டு அதனுடைய தொடர்ச்சியாக சில வினாக்கள் வந்து செய்ய போகிற பிள்ளைகள். அவை கடந்த வகுப்புலையும் சொல்லி போட்டு போன விஷயம்தான், அடுத்த வகுப்பில் வந்து நாங்கள் வினாக்கள் செய்வோம்னு சொல்லி. ரைட், ஆகவே நீங்கள் நியூட்டனுடைய முதலாவது இயக்க விதியையும் இரண்டாவது இயக்க விதியையும் படிச்சுட்டு வந்திருப்பீங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற நம்பிக்கையோடு நான் இரண்டாவது இயக்க விதியினுடைய வினாக்களுக்கு நேரடியாக இந்த வகுப்பில் வந்து போகிறேன் சில பிள்ளைகள். ஆகவே எங்களுடைய இந்த வகுப்பினுடைய முதலாவது வினா, ரைட், இந்த வினாக்களை என்னோட சேர்ந்து நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ரைட், எல்லாரும் ஜாலியாக நீங்களும் செய்யுங்க. ரைட், வினா முதலாவது, அதாவது 10 கிலோகிராம் பொருளிற்கு, 10 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருளிற்கு 4 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகளை வழங்கக்கூடிய விசையினுடைய பெருமானம். ரைட், இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், அதாவது எங்களுடைய நியூட்டன் மாமாவினுடைய ரெண்டாவது விதி தான் எங்களுக்கு தெரியும், திணிவையும் ஆர்முடுகளையும் விசையையும் தொடர்படுத்துகின்ற ஒரே ஒரு சமன்பாடு நியூட்டனுடைய இரண்டாம் இயக்க விதி, அதாவது எஃப் சமன் எம்ஏ. ஆகவே நாங்கள் சமன்பாடை போடுவோம், எஃப் சமன் எம்ஏ. ரைட், இங்கே எஃப்ன்றது விசை, எம்ன்றது திணிவு, ஏ என்றது ஆர்முடுகள். என்றது பிள்ளைகள், ஆர்முடுகள். இதுதான் நாங்கள் எங்களுடைய கடைசி வகுப்பில் நிறுவின விஷயம், அப்போ எங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை. இப்போ கவனிங்க, எங்கள்கிட்ட கேட்ட கேள்வியை பாருங்க, 10 கிலோகிராம் திணிவு, 10 கிலோகிராம் திணிவு. ஆகவே எங்களுக்கு என்ன தெரியும், தந்திருக்கு பிள்ளைகள் திணிவு தந்திருக்குது, 4 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகள், ஆகவே ஆர்முடுகள் தந்திருக்குது. இப்போ எங்கள்கிட்ட என்ன கேள்வி, இந்த விசையை கேட்டிருக்கணும், என்ன கேட்டிருக்கணும், விசையை கேட்டிருக்கணும். ஆகவே சமன்பாடு எங்களுக்கு தெரியும், எஃப் சமன் எம்ஏ சமன்பாடில் கொண்டு வந்து பிரதியிடுவோம். பிரதியிட்டம் என்று சொன்னால் திணிவுக்காக 10 கிலோகிராம் தர ஆர்முடுகளுக்கு, ஏக்காக ஆர்முடுகளுக்காக 4 மீட்டர் செகண்ட் -2 அலேக்கா ஜாலியா பெருக்கினீங்கள் என்று சொன்னால் எவ்வளவு, 40 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 40 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 பிள்ளைகள் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதாவது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 விசையினுடைய ஒரு அலகு. எங்களுக்கு நியூட்டன் நியூட்டன் தான் பிள்ளைகள் நாங்கள் பழகினாங்கள், ஆனால் இங்க இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 பிள்ளைகள் அடிப்படை கணியம் சார்பாக, அடிப்படை கணியம் சார்பாக விசையின் அலகு. அடிப்படை கணியம் சார்பாக விசையினுடைய அலகுதான் பிள்ளைகள் இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. ரைட், இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு வருஷம் எம்சிக்யூவில் கேட்கப்பட்ட ஒரு வினா. அதாவது அடிப்படை கணியம் சார்பாக விசையின் அலகாக அமைவதுன்னு சொல்லி போட்டு இந்த விட கொடுத்துருந்தவங்க எம்சிக்யூவில், ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரியா, ரைட், அதாவது இப்போ வந்து எங்களுக்கு இந்த கேள்விக்கான விட எங்களுக்கு கிடைச்சிட்டு எவ்வளவு, 40 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது 40 நியூட்டன். அதாவது 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் 1 நியூட்டனுக்கு சமனாக இருக்கும். 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 எதுக்கு சமன் பிள்ளைகள்,
ஒரு நியூட்டனுக்கு சமனாக இருக்கும் இந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டும் எப்பொழுதும் மறக்காதீர்கள் ரைட் சரி பிள்ளைகள் நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக வந்து இன்னும் ஒரு கேள்வி பார்க்கலாம் ரெண்டாவது கேள்வி செய்வீர்கள் நினைக்கிறேன் நீங்களும் செய்யுங்க நானும் செய்கிறேன் ரைட் கேள்வியை நான் வாசிக்கிறேன் கவனிப்போம் அதாவது அதாகப்பட்டது 3 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்றை 3 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்றை 10 மீட்டர் செகண்ட் -2 எனும் ஆர்முடுகளுடன் இயங்க செய்ய தேவையான விசையின் பெருமானம் கேட்டிருக்கணும் அது பிள்ளைகள் 3 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்றை 10 மீட்டர் செகண்ட் -2 எனும் ஆர்முடுகளுடன் இயங்க செய்ய தேவையான விசையின் அளவு இதுதான் இப்ப எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு ஜாலியான ஒரு கேள்வி ரைட் ஆகவே பிள்ளைகள் எங்களுக்கு சமன்பாடு அதுதான் எங்களுக்கு எப்சமன் என்ற சமன்பாடு ஒன்று தான் நீங்க நாங்கள் படிச்சிருக்கிறோம் இந்த நியூட்டன் இயக்க விதியில ஆகவே சமன்பாடை போடுவோம் எப்சமன் எம் ரைட் உங்களுக்கு தெரியும் எஃப் அண்ட் ஐ நான் முதலாவதுகளில் நான் இந்த விஷயம் கதைச்சிட்டேன் அதால் இந்த இடத்துல எழுதல ரைட் எஃப் என்றால் விசை என்று தெரியும் எம் என்றால் திணிவு என்று தெரியும் ஏ என்றால் ஆர் முடுகள் எங்களுடைய கேளியில் வந்து பார்த்தோம்டா பிள்ளைகள் எங்களுக்கு திணிவும் ஆர் முடுகளும் தந்திருக்கணும் ஆகவே அதற்கானது அப்படியே பிரதியிடுவோம் 3 கிலோகிராம் தர 10 மீட்டர் செகண்ட் -2 10 மீட்டர் செகண்ட் -2 பெருக்கினம் என்று சொன்னால் 6 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது 6 நியூட்டன் அல்லது 6 நியூட்டன் என்ற ஒரு விடை எங்களுக்கு அழகாக கிடைக்கும் ரைட் இதுதான் பிள்ளைகள் இதில் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தான் ரைட் விஷயங்களை வந்து நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்போம் ரைட் சரி பிள்ளைகள் செய்திருப்பீங்க நினைக்கிறேன் செய்யாதாக்கள் அப்படியே இதை பார்த்து ஒருக்கா ஃபோட்டோ காப்பி அடிச்சுக்கொள்ளுங்க நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அடுத்த விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ரைட் அவள் கவனிங்க 3வது கேள்வி ரைட் கேள்வியை பாருங்க பிள்ளைகள் தொடர்ந்து என்ஜினின் திணிவு 80,000 கிலோகிராம் எவ்வளவு 80,000 கிலோகிராம் ஆவ் எஞ்சின் மூலம் ஏற்படுத்தப்படுகின்ற ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 ஆயின் எஞ்சினால் பிரயோகிக்கப்படும் விசையின் அளவு ஜாது எஞ்சினால் பிரயோகிக்கப்படும் விசையின் அளவு ஜாது கேள்வி இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரைட் தொடர் வந்து எஞ்சின் திணிவு தெரியும் அதே மாதிரி ஆர்முடுகளும் தெரியும் எங்கிட்ட கேட்டது என்னது விசையை ஆகவே சமன்பாடை போடுங்க எஃப் சமன் எம்ஏ ரைட் திணிவு தெரியும் எவ்வளவு 80,000 கிலோகிராம் தர ஆர் முடுகள் தெரியும் 10 மீட்டர் செகண்ட் -2 சில பிள்ளைகள் அப்ப பெருக்கினம் என்று சொன்னால் 16,000 நியூட்டன் ரைட் இதை பெருக்கி பாருங்க பிள்ளைகள் 80,000 என்ன செய்ய போறோம் 10 பெருக்க போறோம் ரைட் இது எங்களுக்கு கஷ்டம் அப்படி என்று சொன்னால் என்ன செய்யலாம் 80,000 தர 10 × 10 போடுங்க ரைட் 10 ஒரு 0 தூக்கலாம் பிள்ளைகள் 2 × 16 பெருக்குவீங்க உங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை பின்னுக்கு 3 போட்டிங்களால் விட கிடைக்கும் எவ்வளவு 16,000 நியூட்டன் சரி பிள்ளைகள் இதெல்லாம் பிள்ளைகள் ஒரு மேட்ச் தான் வேறு எதுவுமே இல்லை ரைட் முதலாவது இந்த கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வியில் வந்து பாருங்க பிள்ளைகள் என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த சமன்பாடு அதாவது எஃப் சமன் எம்ஏ என்ற இந்த சமன்பாடு மட்டும்தான் பிள்ளைகள் சயின்ஸ் ரைட் அடுத்தது
இந்த சமன்பாட்டில பிரதியிடுறது வந்து என்னது மேத்ஸ்ல படிச்ச விஷயம் சமன்பாட்டில என்ன செய்றோம் பிரதியிடுறோம் இப்ப சமன்பாட்டில பிரதியிட்டு கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் எங்க வருது பிள்ளைகள் மேத்ஸ்ல வருது அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமன்பாடு இனம் கண்டு அந்த சமன்பாட்டில இருக்கிற ஒவ்வொரு கூறுகளையும் இப்ப f என்றா என்ன m என்றா என்ன a என்றா என்ன என்று தெரிறது மட்டும்தான் பிள்ளைகள் என்னவா இருக்கும் சயின்ஸா இருக்கும் ரைட் மற்றும்படி எல்லாம் என்னவா இருக்கும் பேசிக்கா நாங்கள் படிச்ச மேத்ஸ் அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் சரியா பிள்ளைகள் சரி இனி இந்த தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அடுத்த கேள்வியை வந்து பார்க்கலாம் ரைட் எங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை இந்த பாடல இருக்க கேள்வி எல்லாமே இவ்வளவு நான் முக்கியமான ஒரு ஜாலியா செஞ்சு கொண்டு போறேன் ஒரு சின்ன சின்ன கேள்விகள் சோ தொடர்ச்சியா நாங்கள் வந்து அடுத்த இன்னொரு கேள்வி வந்து பார்ப்போம் ரைட் முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி ட்ரெயின் பார்த்தனாங்கள் மூன்றாவது கேள்வி வந்து நானாவது கேள்வி நாங்கள் ஆற பார்க்க போறோம் சொன்னால் ஒரு வானூர்தி சம்பந்தமான ஒரு கேள்வி ரைட் வானூர்தியின் திணிவு 600 கிலோகிராம் அதே மாதிரி வானூர்தியால பிரபிக்கப்படுகின்ற விசையின் பெருமானம் தந்திருக்குது ஜாலியா எவ்வளவு பிள்ளைகள் 1200 அதாவது 1200 மில்லியன் என்று வைத்திருக்கு 1200 12 மில்லியன் என்று இருக்கு ரைட் 12 மில்லியன் அது 6 மில்லியன் கிலோகிராமும் 12 மில்லியன் நியூட்டன் விசையும் வந்து இங்க பிரயோகிக்கப்படுகிறோம் அப்படினு சொல்லி இங்க தந்திருக்கு ரைட் இப்ப கேள்வி என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு திணிவும் தந்திருக்குது விசையும் தந்திருக்குது என்றால் கேள்வி என்னது ஆறுமுகல் சிம்பிளா காணலாம் ரைட் அப்ப கேள்வி சமன்பாடு போடுங்க பிள்ளைகள் F summon MA right இங்க உங்களுக்கு என்ன தந்திருக்குது விசை தந்திருக்குது 12 மில்லியன் நியூட்டன் இது சமன் திணிவு தந்திருக்குது தர ஆர் முடுகள் ஏ ஆகவே ஏயை காண போறோம் பிள்ளைகள் சமனுக்கு இங்கால பெருக்கப்படுற இங்கன்னா சமனுக்கு இங்கால வரும்போது என்ன செய்ய போகுது பிரிபட போகுது என்ன சமனுக்கு இங்கால பெருக்கப்பட்டால் அதாவது வலது பக்கம் பெருக்கப்பட்டது தான் சமனுக்கு இங்கால கொண்டு போறேன் இங்க நாங்கள் ஏயை எழுவாயாக்கணும் சின்ன வயசுல இருந்து படிச்ச விஷயங்கள் அதாவது 9ஆம் ஆண்டுல எல்லாம் படிச்சு நாங்கள் எழுவாயாக்கல் என்ற மேட்ச்ல படிச்சு நாங்கள் ஆகவே சமனுக்கு இங்கால இருக்கிறவரை கொண்டு இங்கால மாத்த போறேன் ஆகவே இங்க பெருக்கப்படுறவர் இங்க வந்த என்ன செய்யும் போது பிள்ளைகள் பிரிபட போகுது ஆகவே ஏ சமன் ரைட் ஆகவே இங்க இருந்து 5 சாய்வரை தூக்கலாம் இங்கேயும் 5 சாய்வரை தூக்கலாம் இதையும் இதையும் தூக்கினால் 10 கண்டு விடுகிறது சரி ஆகவே பிள்ளைகள் கவனிங்கோ என்னவா இருக்கும் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆயிருக்கும் ஆர்முட என்னவா இருக்கும் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆயிருக்கும் இங்க நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது பிள்ளைகள் பாருங்க மேலே நியூட்டன்ல இருக்குது கீழே கிலோகிராம்ல இருக்குது எங்களுக்கு தெரியும் இந்த நியூட்டன் அப்படி போடலாம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அப்படி போடலாம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அப்படி போடலாம் ரைட் இந்த அலகில இருந்து இந்த கிலோகிராமையும் இந்த கிலோகிராமையும் நான் தூக்கினேன்னு சொன்னால் எனக்கு விடை கிடைக்க போகுது என்னது மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அப்படி கிடைக்க போகுது ஆகவே இது இப்படி நாங்கள் போட்டு பிரதியீடு செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அலகோட ஒரு அலகான விடை கிடைக்கும் சரியா பிள்ளைகள் அப்ப இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அலகுகளை மட்டும் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் கணக்கெடுக்க வேண்டியிருக்கும் சரியா பிள்ளைகள் ரைட் ஆகவே இந்த கேள்வி இருக்கா மீண்டும் இருக்கா பாருங்க ரைட் எங்களுக்கு இந்த கேள்வியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு இலகுவான அலகான அழகான ஒரு கேள்வி எங்களுக்கு ஜாலியான ஒரு விடையும் கிடைச்சிருக்கு சரியா பிள்ளைகள் இனி தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அடுத்த கேள்வியை வந்து பார்க்கலாம் ரைட் இங்க பாருங்க 500 கிராம் திணிவில இருக்கிற ஒரு பொருளை 5 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2 எனும் ஆர் மோடுகள் ஏற்படுத்தும் விசையை காணட்டும் சரியோ இப்ப இங்க என்ன சம்பவம் என்று சொன்னால்
என்ன சம்பவம் நீங்க யோசிச்சிருப்பீங்க 500 கிராம்ல இருக்குது ஆகவே கிராம் என்ன செய்யணும் பிள்ளைகள் கிலோகிராமுக்கு மாற்றோம் அதே மாதிரி சென்டிமீட்டர்ல இருக்கிறவரை மீட்டருக்கு மாற்றோம் சென்டிமீட்டர்ல இருக்கிறவரை என்ன செய்யணும் மீட்டருக்கு மாற்றணும் அதாவது அலகு மாற்றங்கள் இங்க முக்கியம் நாங்கள் பிரதியிடும் போது அங்க அலக வந்து நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள் தெளிவாக அவதானிக்கணும் சரி உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் இரண்டாம் பாடத்திலே படிச்சாங்க இந்த அலகு மாற்றம் சம்பந்தமான சில விஷயங்கள் அதாவது கிராம்ன்றது சிறிய பெருமானம் கிலோகிராம்ன்றது ஒரு பெரிய பெருமானம் ஆகவே ஒரு சிறிய பெருமானத்தை ஒரு சிறிய பெருமானத்தை நான் என்ன செய்யணும் பிள்ளைகள் பெரிய பெருமானமாக மாற்றணும் அதாவது கிராம் கிலோகிராமாக மாற்றணும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டி வருமென்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு சிறிய பெருமானத்தை பெரிய பெருமானமாக மாற்றினால் பிரிக்க வேண்டி வரும் சிறிய பெருமானத்தை பெரிய பெருமானம் மாற்றினா என்ன செய்யணும் பிள்ளைகள் பிரிக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு பெரிய பெருமானத்தை சிறிய பெருமானமாக மாற்றினால் பெருக்க வேண்டும் என்ன செய்யணும் பெருக்க வேண்டும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க சின்ன ஒரு பெருமானத்தை பெரிய ஒரு பெருமானமாக மாற்றுறேன் சொன்னால் பிரிக்கணும் பெரிய ஒரு பெருமானத்தை சின்ன ஒரு பெருமானமாக மாற்றினால் சாரி பெருசை சின்ன பெருசாக மாற்றினா பிரிக்கணும் பெரிய பெருமானத்தை சிறிய பெருமானம் மாற்றினால் பெருக்க வேண்டும் சரியோ இதை கொஞ்சம் நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கோம் இப்போ இதுல இருந்து நான் அடுத்தது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இங்க நாங்கள் போடுற இந்த பெருமானம் 1000ஆ 100ஆ 10ஆ 16ஆ 15ஆன்ற இந்த பெருமானம் எதை தீர்மானிக்கும் வேண்டா பிள்ளைகள் இந்த நாங்க கேள்விப்பட்டிருப்போம் அதாவது மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் டெசிமீட்டர் கிலோமீட்டர் இப்படி நாங்கள் சில அளவீடுகளை வந்து பிள்ளைகள் பார்க்குறோம் நாங்கள் சில அளவீடுகளை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செஞ்சி மில்லி டெசி கிலோன்றதை வந்து பாருங்கள் பிள்ளைகள் இதை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் முச்சேர்க்கைகள்னு சொல்கிறோம் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் முச்சேர்க்கைகள்னு சொல்லி நாங்கள் எங்களோட கடைசி அதாவது கிரேட் டென்னினுடைய ரெண்டாவது பாடத்தில் வந்து படிச்சினாங்க ரைட் இந்த முச்சேர்க்கையின் பெருமானம் தான் என்ன செய்யும் பிள்ளைகள் இந்த இதை வந்து தீர்மானிக்கும் அதாவது மில்லி மீட்டரை மீட்டருக்கு மாத்திரண்டா என்ன செய்யணும் சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்திரண்டா என்ன செய்யணும் எத்தனை நிலை பெருக்கணும் இல்லாடி பிரிக்கணும் என்ற விஷயத்தை வந்து இவையல் தான் தீர்மானிப்பினும் இதில் கிலோவென்றது 10 × 3 அதாவது 1000 என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஆகவே கிராம கிலோகிராம மாத்திரண்டால் 1000ஆல் பிரிக்க வேணும் அது 1000ஆல் பிரிக்கணும் அதே மாதிரி கிலோகிராம கிராம மாத்திரண்டால் 1000ஆல் பெருக்கணும் அதே மாதிரி சென்டி என்றால் 100 ரைட் அதாவது 10 × 2 ஆகவே சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றணும் நாங்கள் மீட்டர் வந்து என்னவா இருக்கும் பிள்ளைகள் பெரிய பெருமானம் ஆகவே இந்த சென்டிமீட்டரை இந்த மீட்டருக்கு மாத்திரன்ட்டு சொன்னால் என்ன செய்யணும் பெரிய பெருமானம் இல்லை ஆகவே பிரிக்கணும் அதே மாதிரி மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்திரா என்ன செய்யணும் பிள்ளைகள் பெருக்க வேண்டும் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி பிள்ளைகள் ஆகவே இந்த அலகு மாற்றம் என்ற விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தவன்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து நாங்கள் ஜாலியாக கேள்வி செஞ்சுட்டு போகலாம் சரி இப்போ இந்த தேவையில்லாத கதைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நாங்கள் இப்போ இந்த கேள்வியை ஒருக்கா பார்ப்போம் வாங்கோ அதாவது 500 கிராம் திணிவில் இருக்கிற ஒரு பொருளுக்கு 5 cm/s -2 என்ற ஹார்மோன்களை ஏற்படுத்துறதுக்கு தேவையான விசையை காண்கண்டு கேட்டிருக்காங்க ஸோ ஜாலியாக அந்த கணக்கை நாங்கள் செய்ய போகிறோம் ரைட் ஆகவே இந்த போர்டில் இருக்கிறவரை வந்து அழிச்சிடுவோம் யாரும் தேவை என்று சொன்னால் நோட் பண்ணி வச்சிருங்க
ரைட். அப்ப கவுனிங்க பிள்ளைகள் முதலாவது நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 500 கிராம் சாரி 500 கிராம் நான் என்ன செய்யணும் கிலோகிராமுக்கு மாத்திரம் பிள்ளைகள் இது மாத்தாமல் நாங்கள் சமன்பாடுலயும் செய்யலாம் நாங்கள் சமன்பாடுல எப்படி எழுதுவோம் நாங்கள் குழந்தை பிள்ளை மாதிரி இங்க மாத்தி அங்க செய்வோம் சமன்பாடுல எப்படி எழுதி பாப்போம் வாங்க ரைட் சமன்பாடு போடுங்க பிள்ளைகள் f = ma என்ற சமன்பாடு திணிவு வந்து 500 கிராம் என்ன செய்யணும் பிள்ளைகள் 1000 ஆல் பெருக்கணும் பிரிக்கணும் என்ன 1000 ஆல் பெருக்கணும் ஆகவே 500 இன் கீழ் 1000 தர 5 சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்தணும் சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்தினா 100 ஆல் பெருக்கணும் சாரி பிரிக்கணும் ஆகவே 500 இன் கீழ் 100 சாரி 5 இன் கீழ் 100 என்ன 5 இன் கீழ் 100 இது கிலோகிராம் இப்போ இப்போ இது மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சரியா பிள்ளைகள் ரைட் அப்ப வாங்க வெட்டுவோம் வெட்டக்கூடிய எல்லாரும் ஜாலியா இந்த ரெண்டு சைவரையும் வெட்டலாம் வெட்டினம் என்று சொன்னால் ரைட் வெட்டிட்டு சொல்லுங்க பாப்பம் சைவர் தசம் 5 தர சைவர் தசம் சாரி சைவர் தசம் 5 தர 5 கிலோகிராம் தர சைவர் தசம் சைபர் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சரி பிள்ளைகள் இந்த தசத்தை தசத்தை பெருக்குங்க பாப்போம் பெருக்கினீங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு விட கிடைக்கும் சைபர் தசம் சைபர் 2 5 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அல்லது சைபதசம் சைபர் 2 5 நியூட்டன் சரி பிள்ளைகள் ஆகவே இந்த பெருக்கல்ல பெருக்கல்ல எதுவும் பிழை இருந்தால் நீங்கள் ஒருக்கா பெருக்கி பாருங்க எங்களுக்கு மேட்ச் மட்டும் தான் வரும் ரைட் ஆகவே பிள்ளைகள் கவனியுங்கோ முதலாவது நாங்கள் இங்கே செய்ய வேண்டிய வேலை என்னென்னால் அழகு மாற்றம் நாங்கள் செய்து கொண்டு வந்ததில் ஒரு வித்தியாசமான கணக்கு இருந்தால் இவ்வளவு நேரமும் நாங்கள் ஜாலியாக பிரதியிட்டு பெருக்கிட்டு போனாங்கள் இப்போதான் எதுக்க வந்த நாங்கள் பிள்ளைகள் இந்த அழகு மாற்றம் என்ற விஷயத்துக்குள்ளே வந்தனாங்கள் சரி ஆகவே இந்த இப்படியான கேளியல் செய்யும் போது அதாவது நாங்கள் சயின்ஸில் எந்த ஒரு வினா செய்யும் போதும் அதாவது கணித்தல்கள் செய்யும் போதும் அழகு என்றது முக்கியம் அங்கே அழகு மாற்றம் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் தெளிவாக அவதானித்தல் வேண்டும் அதை தெளிவாக பார்த்தோம்னா தான் பிள்ளைகள் இந்த அழகு கேள்வி வந்து சரியாக எங்களுக்கு தேவையான அழகில் வரும் ரைட் இது நாங்கள் சும்மா போட்டு சொன்ன செய்தோம்னு சொன்னால் கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 2 ஒன்று வந்திருக்கும் பிள்ளைகள் நாங்கள் இதை கொண்டு போய் என்ன செய்யலாது விசைக்கு பதிலாக பிரதியிட முடியாது இது தாங்க என்ன செஞ்சு கொண்டு போய் வந்து கிலோகிராமுக்கு மாற்றி இருக்கணும் சரியா அதை விட எங்களுக்கு அழகு மாற்றி போகிறது எங்களுக்கு மிக மிக இலகுவான ஒரு விஷயமாகவே இந்த அழகு மாற்றம்ன்றதை கொஞ்சம் நாங்கள் கவனத்தில் வச்சிருப்போம் சரி பிள்ளைகள் சரி நாங்கள் இது இந்த தொடர்ச்சியாக வந்து அடுத்த இன்னொரு விஷயத்தை வந்து பார்க்கலாம் அடுத்த கேள்விக்கு ஒருக்கா போகலாம் ரைட் கேள்வியை பாருங்க 10 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்றை 100 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முள்களுடன் இயங்க செய்ய பிரயோகிக்க வேண்டிய விசையின் அளவு யார் கேள்வி ஒரு இலகுவான ஒரு ஜாலியான கேள்வி ரைட் பிள்ளைகள் இதுக்கு நாங்கள் டைமை கொடுக்க வேணாம் ஆகவே சமன்பாடை போடுவோம் எஃப் சமன் எம்ஏ எஃப்தான் கேட்டிருக்காங்க விஷயத்தான் கேட்டவங்க அங்கே திணிவு தெரியும் எவ்வளவு 10 கிலோகிராம் தர ஆறு முடுகள் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு விலைகள் 100 மீட்டர் செகண்ட் -2 சாரி 100 என்ன 100 மீட்டர் செகண்ட் -2 பெருக்கினீங்கள் என்றால் 1000 நியூட்டன் ரைட் ஜாலியாக எங்களுக்கு விட கிடைச்சிட்டு பிள்ளைகள் ரைட் இது எழுதி உங்களுக்கு செஞ்சிருப்பீங்கள் இதில் சின்ன ஒரு விஷயம் ஆகவே தொடர்ச்சியாக நடத்த கேள்விக்கு இருக்க போவோம் ரைட் அடுத்தது இதே கேள்விகளை ஒரு அட்டவணையில் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அட்டவணை தான் உங்களுக்கு இங்கே தந்திருக்கு இதில் பாருங்கள் பிள்ளைகள் விசை திணிவு ஆர்முடுகள் அதாவது எஃப் சமன் எம் என்ற அதே சமன்பாட்டில் எஃப் தந்திருக்குது எம் தந்திருக்குது ஏ தந்திருக்குது
விசை தரப்படவில்லை திணிவும் ஆர்முடுகளும் தந்திருக்குது விசை தர இல்ல திணிவையும் ஆர்முடுகளையும் தந்திருக்குது இங்க ஆர்முடுகள் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இல் இருக்குது ஆகவே நான் என்ன செய்யணும் பிள்ளைகள் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 க்கு அலகு மாற்றம் செய்ய வேண்டும் ரைட் இப்போ நீங்கள் அலகு மாற்றம் செய்யுங்க செய்தீங்க என்று சொன்னால் 25 25 × 100 m/s − 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இந்த நூறையும் தூக்கி நம்ம சொன்னால் விசை எவ்வளோ பிள்ளைகள் 25 N ஆகவே இதில் போடப்போகிறோம் எவ்வளவு 25 N அழகாக கண்டுபிடிச்சிட்டோம் ஜாலி ஓகே சோழி முடிஞ்சது ரெண்டாவது கழிக்கு வாங்கோ ரெண்டாவது கழியில் பாருங்கோ 200 N தந்திருக்குது திணிவு தரல 4 m/s − 2 ஆர்முடுகள் தந்திருக்கு சரி ஆகவே இங்க அடுத்த சம்பவம் என்ன பிள்ளைகள் விசை தந்து ஆர்முடுகள் தந்து திணிவை கேட்டிருக்காங்க சமன்பாடுகள் எப்பையும் மாறாது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சமன்பாடு ஆதலால் அதை வைத்துக்கொண்டு மிச்சாக்கில் ஒரு காலிப்போம் அப்ப வந்து கவனிங்க பிள்ளைகள் எங்களுக்கு விசை தந்திருக்காங்க 200 N இது சமன் திணிவுதான் கேள்வி எம் என்று வைப்போம் தர ஆர்முடுகள் 4 m/s − 2 ஆகவே எம் சாமன் 200 × 4 பிரிச்சம் என்றால் எவ்வளவு 50 kg எவ்வளவு பிள்ளைகள் 50 kg ஆகவே இதில் போட்டுக்கொள்வோம் எவ்வளவு 50 kg அடுத்த கேள்வி ஒருக்கா பாருங்க விசை தந்திருக்குது திணிவு தந்திருக்கு சாரி திணிவு தந்திருக்குது ஆர்முடுகளை கேட்டிருக்கு ரைட் ஆகவே ஆர்முடுகளை இருக்கா காணப்போறேன் இவையில தூக்கிடுவோம் என்ன ரைட் வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ எல்லாம் வெளியே போயிட்டு சரி அப்ப கவனிப்போம் பிள்ளைகள் எங்களுக்கு இங்க விசை தெரியும் 120 N திணிவு தரையும் 12 kg தர ஆர்முடுகள் இங்க ஆர்முடுகள் காரணம் என்றால் ஏயை எழுவாயாக்கணும் ஆகவே ஏ இங்களை வரைக்கும் என்ன செய்யும் பிள்ளைகள் பிரி சாரி இந்த 12 இங்களை வந்து என்ன செய்யும் பிரிக்கும் ஆகவே ஏ சமன் 120 × 12 பிரிச்சிங்கள் என்றால் 1 ஆகவே 10 m/s − 2 எவ்வளவு 10 m/s − 2 அப்ப ஆர்முடுகள் கண்டுபிடிச்சாச்சு ரைட் அடுத்த கேள்விய பாருங்க பிள்ளைகள் 40 N விசை தந்திருக்குது திணிவு தந்திருக்குது 10 kg இங்கேயும் ஆர்முடுகளை கேட்டிருக்கணும் இதே விஷயம்தான் ஆகவே என்ன செய்யப்படும் பிள்ளைகள் ஏ கேட்டபடியால் FOA எங்களுக்கு திணிவு தெரியும் எவ்வளவு 40 N சாரி விசை தெரியும் 40 N திணிவு தெரியும் 10 kg பிரிச்சமன் சொன்னால் 4 m/s − 2 ஆகவே இங்க 4 m/s − 2 பிள்ளைகள் இது ஒரு இலகுவான விஷயம் என்றதால் தான் நான் கடகடன் செய்து கொண்டு போறேன் ரைட் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படி பிரச்சனை எதுவும் வந்தால் நாங்கள் மறுபடியும் ஒரு கார் பார்க்கலாம் எப்ப என்று சொன்னால் இப்ப இல்லை எல்லா பாடமும் படித்து முடிச்சு நாங்கள் பாஸ் பேப்பர் செய்கிற அந்த கட்டத்தில் ஒரு கழுதை நாங்கள் ஒருக்கா திரும்ப ஒருக்கா கழிப்போம் அந்த இடங்களில் எங்கேயாச்சும் வரும்போது ரைட் அடுத்தது வந்து பாருங்க பிள்ளைகள் 5வது கேள்வி திணிவு தந்திருக்குது ஆனால் சம்பவமாக தந்திருக்குது என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால்
500 ग्राम अंडे दान दे कर दे आर मुड़कर दान दे कर दे पत्ती मीटर सेकंड माइनस टू आख वे ना निंगे इन्ने से ये वेंडम इंदा अन्ना वे तू का वेंडम मजाव दे इंदे ग्राम एक किलोग्राम को मात्तो नम विषय दान केल्वी राइट आख वे एम का के तिनिविक का के 500 इन केल आयरम किलोग्राम तेरे आर मुड़कर पत्ती मीटर सेकंड माइनस टू ஆகவே இங்க தூக்கக்கூடியாக்கள் வந்து பாருங்க இந்த ரெண்டு சைவர் இந்த ரெண்டு சைவர் தூக்கலாம் இவரும் ஒரு சைவரை வச்சிருக்கிறாக இவரையும் தூக்கலாம் தூக்கினால் பெருக்கிறதுக்கு ஒருதருமே இல்லை எவ்வளவு பிள்ளைகள் 5 நியூட் எவ்வளவு 5 நியூட் சோலி முடிஞ்சு சரியா பிள்ளைகள் அட்டவணையோருக்கள் நீங்களுக்கு அழகாக திருப்பி வருக சிந்தி யோசிச்சு பாருங்க ரைட் சிம்பிளான விஷயங்கள் தான் இங்கேயும் என்ன ஒரு ரெண்டு இடத்துல உங்களுக்கு ஒரு அழகு மாற்றம் வந்தது மட்டும்படி அதே சமன்பாடு அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இங்க இல்லை ரைட் தொடர்ச்சியாக வந்த பிள்ளைகள் நாங்கள் போவோம் என்ன இருக்குன்னு பாப்போம் அங்கால அங்காலையும் ஒரு கேள்வி தான் கேளிய பாப்போம் பிள்ளைகள் அதாவது 5 கிலோகிராம் திணிவுக்கு கென்னி மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆர் முடுகள் வழங்க தேவையான விசை ரைட் 5 கிலோகிராம் திணிவுக்கு கென்னி மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆர் முடுகளை வழங்க தேவையான विषय कटो जालिया पांगो नानूम से ना से सर पाप समनपा मारा एफ समन एम ए तिणव आर मुड़ी विषय तरिया विषय केटर तिणव के ना अंजु क्राम आर मुड़ी रे मीटर सेकंड माइनस टू को ஆகவே இதனுடைய தொடர்ச்சியாக பெருக்கி விட்டால் விசை கிடைக்கும் பிள்ளைகள் எவ்வளவு 10 நியூட் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சரி பிள்ளைகள் அப்ப நாங்க இந்த நியூட்டனினுடைய இரண்டாவது இயக்க விதி சம்பந்தமாக சில கணக்குகள் வந்து செய்து நாங்கள் ரைட் இலகுவான ஒரு விஷயம் தான் சோ நாங்கள் செய்து பார்த்துட்டோம் சரி பிள்ளைகள் அது இந்த தொடர்ச்சியா நாங்கள் பார்க்க போற விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்களா சொன்னால் இந்த நியூட்டனுடைய மூன்றாவது விதி சம்பந்தமாக நாங்கள் இப்போ பார்க்க போறோம் ரைட் அதாவது நியூட்டனுடைய மூன்றாவது விதி அந்த நியூட்டனுடைய அவருடைய மூன்றாவது விதியில அவர் அப்படி என்னத்தை சொன்னாருன்னு சொல்லி பாத்தீங்களேன்னு சொன்னால் எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் கொண்டிருக்கும் இந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மருதாக்கம் ஒன்று காணப்படும் என்று சொன்னதான் பிள்ளைகள் இந்த நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதி ரைட் இங்க என்ன சம்பவம்னு சொல்லி பாத்தீங்கடா பிள்ளைகள் அது என்ன தாக்கம் மருதாக்கம்னு சொல்லி பாத்தீங்களேன் சொன்னா ரைட் நான் ஒரு மேற்பரப்பு இப்ப உதாரணமா இந்த போர்டு எடுப்போம் சரி இந்த போர்டுக்கு நான் ஒரு விசை ஒன்றை பிரயோகிக்கிறேன் இந்த போர்டுக்கு நான் என்ன செய்றேன் ஒரு விசை ஓங்கி ஒரு குத்தொண்டு குத்துறேன் மேல் நோக்கி அனுப்பும் செவ்வன் மருதாக்கம் சொல்லுவோம்
இந்த பிள்ளைகள் மரதாக்கம் இந்த நிறைய நான் இங்கே விசைன்னு சொல்றேன் சரியா பிள்ளைகள் இப்போ இந்த ரெண்டு சோடிய இந்த ரெண்டு தாகச்சோடிகளையும் பாருங்க இந்த செவ்வன் மரதாக்கத்தையும் இந்த மரதாக்கத்தையும் இந்த விசையையும் பாருங்க பிள்ளைகள் இந்த நிறை எங்க இருந்து வந்தது இந்த பொருளில இருந்து வந்தது செவ்வன் மரதாக்கம் எங்க இருந்து போகுது பிள்ளைகள் இந்த மேசையினுடைய மேற்பரப்பில இருந்து போகுது செவ்வன் மரதாக்கம் எங்க இருந்து போகுது இந்த மேசையினுடைய மேற்பரப்பினால் தொழிற்படுது மருதாக்கம் எங்க சாரி நிறையங்க தொழிற்படுது பிள்ளைகள் இந்த பொருளில இருந்து தொழிற்படுது ஆகவே இங்க தொழிற்படுகின்ற இந்த ரெண்டு விசைகளும் அது மருதாக்கமா இருக்கலாம் நிறையா இருக்கலாம் ரெண்டு பேருமே வெவ்வேறு பொருட்களில் தொழிற்படக்கூடியது இந்த ரெண்டு பேருமே எங்க இருக்கணும் பிள்ளைகள் வெவ்வேறு பொருட்களில் தொழிற்படக்கூடிய ஆக்களாக வந்து இருக்கணும் சரியோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஆகவே இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த விஷயம் சொல்ல போறோம் அதாவது இந்த நியூட்டன்ட இரண்டாவது விதியில தொழிற்படுகின்ற இந்த விசைச்சோடிகள் நாங்கள் அந்த வச்சு மண்டல் என்ன சொல்லலாம் பிள்ளைகள் நிறையையும் செவ்வன் மரதாக்கதையும் சொல்லுவோம் அதை ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும் இந்த விசைச்சோடிகள் எப்படி இருக்கும் என்றால் பருமனில சமனாக இருக்கும் எப்படி இருக்கும் பிள்ளைகள் பருமனில சமனாக இருக்கும் அதாவது அந்த குத்தின் அதாவது அந்த அந்த குத்தியால் வழங்கப்படுகின்ற நிறை நூறு நியூட்டன் என்று வச்சிங்களேன்னு சொன்னால் இங்க மருதாக்கவும் எவ்வளவா இருக்கும் என்றால் நூறா இருக்கும் அதை நாங்கள் இப்படி யோசிப்போம் பிள்ளைங்க நாங்கள் இதில் கீறேன் ஒரு குச்சி வந்து ஒரு மேசையில் இருக்குதுன்னு வைக்கிறோம் இங்க வந்து நாங்கள் தொழிற்படுகின்ற விசைகள் வந்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பிள்ளைங்க நான் அப்படி நேராக வைக்கிறேன் நான் இப்படி வராது என்ன ஒன்று இங்கே இருந்து வரும் ஒன்று கீழே இருந்து வரும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க இது மருதாக்கம் இது விசை என்று வைக்கும் அல்லது நிறை என்று சொல்லுவோம் விசைன்றதை விட நாங்கள் நிறை என்று பாவிக்கிறது எங்களுக்கு என்ன ஈஸி ரைட் இப்போ வந்து கவனிங்க பிள்ளைகள் இந்த குட்டியால் பிரயோகிக்கப்படுகின்ற இந்த விசை குட்டியால் பிரயோகிக்கப்படுகின்ற இந்த விசை நூறு நியூட்டன் அப்படி என்று வச்சிங்கன்னா குட்டியால் பிரயோகப்படுகின்ற விசை என்னவா இருக்குது நூறு நியூட்டனாக இருக்குது அப்படி என்று வைங்க அப்படி என்று சொன்னால் இந்த மருதாக்கம் எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள் நூறாக இருக்கும் அதைத்தான் நாங்கள் இங்கே முதலாவது சொல்கிறோம் என்னது இங்க தொழிற்படுகின்ற இந்த விசைச்சோடிகள் பருமன்ல எப்படி இருக்குமா சமனாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது வந்து பாருங்க பிள்ளைகள் திசைகள் எதிரானவை திசைகள் எப்படி இருக்குது எதிரானதாக காணப்படுகிறது அதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம் இது வந்து பாருங்க இந்த விசை வந்து அதாவது நிறை வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கில திசையில இருக்குது அதே மாதிரி மருதாக்கம் என்ன செய்யுது மேல் நோக்கின திசையில் இருக்குது ஆகவே விசை அதாவது விசை என்னவா இருக்குது பிள்ளைகள் எதிரான திசைகள்லையும் அதே மாதிரி ரெண்டு விசைகளும் வந்து பார்த்தோம்னால் வெவ்வேறான தளங்களில் தொழிற்பட போயிடும் ரெண்டு விசைகளும் எப்படி இருக்கணும் வெவ்வேறான தளங்களில் வந்து தொழிற்படக்கூடியதாக இருக்கணும் அதை வந்து பார்த்தோம்னு சொன்னா தான் நீங்க பாருங்க இந்த மருதாக்கம் எங்க இந்த மேசையினுடைய மேற்பரப்பால் வழங்கப்படுகிறது விசை எங்க தொழிற்படுது பிள்ளைகள் இந்த குற்றியினுடைய மேற்பரப்பால் வழங்கப்படுகிறது ஆகவே ரெண்டும் வெவ்வேறு பொருட்களில் வந்து தொழிற்படக்கூடியாக்கள் இதுதான் பிள்ளைகள் நியூட்டனுடைய மூன்றாவது விதிக்குள்ள நாங்கள் பார்க்க போற விஷயம் இந்த நியூட்டனுடைய மூன்றாவது விதி தொழிற்படுகின்ற சந்தர்ப்பங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாலியாக நாங்கள் சொல்லி போட்டு போகலாம் அதாவது இந்த படகுல பயணிக்கிறார்கள் துடுப்பு வலிக்கிறது அங்கே என்ன செய்யணும் துடுப்பு பின்னோக்கி தள்ள அதாவது நீரை பின்னோக்கி தள்ள படகு என்ன செய்யும் பிள்ளைகள் முன்னோக்கி நகர்றதாக இருக்கும் உண்டு அதே மாதிரி ராக்கெட்டினுடைய இயக்கம் ராக்கெட் பயணத்தை ஆரம்பிக்கைகள் என்ன செய்யும் ஒரு நீர் ஒரு நெருப்பொண்டு எரியும் கீழ் நோக்கி நெருப்பொண்டு எரிஞ்சு புகையெல்லாம் வருதல்லோ அங்கே என்னக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு உந்த ஒரு உதைப்பொண்ட நிலத்துக்கு கொடுக்கத்தான் என்ன செய்யும் ராக்கெட் மேல் நோக்கி நகருது ரைட் அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைகள் நாங்கள் செஞ்சு இருப்போம் அதாவது ஒரு பலூன் எடுத்து பலூனை ஊதி போட்டு அந்த பலூனுடைய வாயில நாங்கள் திறந்து விட்டோம்னு சொன்னால் இந்த பலூன் என்ன செய்யறது பிள்ளைகள் முன்னோக்கி நகரத வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ரைட் இந்த சம்பவம் தான் எங்க நடக்குதுன்னு சொன்னால் எங்க ராக்கெட்ல நடக்கும் அதாவது இங்க இருக்கிற வழித்தாரை வெளியே வர என்ன செய்யும் பிள்ளைகள் அந்த வழித்தாரை வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற வழியிட மோதும் போது இந்த பலூன் என்ன செய்யுது முன்னோக்கி நகருது அதே மாதிரி தான் எங்க ராக்கெட்டிலையும் இந்த சம்பவம் பிள்ளைகள் நடைபெறுகின்றது சரியோ ஆகவே நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதி சம்பந்தமான சில விஷயங்களை வந்து நாங்கள் இப்போ பார்த்துனாங்கள் இப்போ இன்னொரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி உங்களுக்காக விட்டுட்டு போறேன் இதுக்கான பதிலை தேடி பிடிச்சி
वीडियो यूट्यूब अपलोड पड़ोब अगे अं पाक की कमेंट्स ओके सभव पाती इडन वेगत सब पे कन्न अड़पा रईट इन्नत अटक सवनमान मरदा काली अब कन्न अड़कोद वली वली के आगे इं कन्न अड़कोद न्यूटन इन मूंव इक विधि தொழிற்படுகின்றதா இல்லையா என்றது தான் நான் இன்றைக்கு உங்களிடம் விட்டுட்டு போற ஒரு சின்ன கேள்வி ரைட் இதற்கான ஆன்சர் தேடி பிடிச்சி ரைட் உங்களால ஏழுமா நாக்கள் அதை நீங்கள் எங்கட யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணும்போது வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லி போட்டு போகலாம் சரி பிள்ளைகள் ஆகவே இந்த பாடத்தின் இருக்கிற அடுத்ததா இருக்கிற ஒரு சின்ன ஆள் ரைட் இவரையும் பார்த்தோம்னு சொன்னால எங்களுக்கு சோலி முடிஞ்சிரும் அதாவது உந்தம் சம்பந்தமாக நாங்கள் சிறிய விஷயத்தை பார்த்து கொண்டு நாங்கள் இந்த பாடத்துக்கு சோலிய முடிப்போம் இந்தியோட இந்த பாடத்தின் இந்த பாடத்துக்கும் சோலி முடியுது உந்தம் சம்பந்தமாக பிள்ளைகள் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து கொண்டு நாங்கள் அங்கள போகலாம் சரியா அப்ப கவனியுங்க பிள்ளைகள் உந்தம் அப்படி என்றால் என்ன உந்தம் அப்படி என்றால் என்ன என்றதான் ஒரு ஜாலியான ஒரு கேள்வி அதாகப்பட்டது எங்க கவனியுங்க और इकमन और इकमने तान कंडियलो नापे उन्दम अमन सर उन्दर समनपाड़ उन्दम समन तिणिव तरव उन्दम समन तिणिव तरव अब पिने उन्दम समन तिणिव तर योजिपम उन्दम समन तिणिव तर तिणिवन अलग अलग किलोग्राम मारी वेगते मीटर सेकंड माइनस वन आगे उन्दते अलग पिने किलोग्राम मीटर सेकंड माइनस वन आगे उन्दे अलग पिने கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அந்த உந்தத்துக்கான அலகு நாங்க என்ன செய்யலாம் சமன்பாட்டில இருந்து நிறுவி எடுக்கிறோம் அதாவது திணிவு வந்த கிலோகிராம்ல அளக்குறாங்க வேகத்தை மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ல வந்து நாங்க அளக்குறாங்க சரி இப்போ ஆகவே எங்க கவனிங்க இந்த உந்தம் வேகத்துல தங்கி இருக்குது உந்தம் என்ன தங்கி இருக்கு பிள்ளைகள் வேகத்துல தங்கி இருக்குது ஆகவே இந்த வேகம் பூஜ்யமாக இருந்தால் வேகம் उन्दम पूच्यमाग उन्दम पूच्यमा सरी उन्दम आगवे वेगम कनियम कनियम उन्दम कनियम कनियम आगवे उन्दत्तुक्कु சரி பிள்ளைகள் எனி கவனியுங்க இந்த உந்தத்தை வந்து பாத்தீங்களென்றால் இந்த உந்தத்துக்கு திணிவு கூடினாலும் உந்தம் கூடும் வேகம் கூடினாலும் உந்தம் கூடும் ஏன்னா ரெண்டும் பெருக்கமா தானே பிள்ளைகள் இருக்குது ஆகவே இங்க இருக்கிற யாராச்சும் ஒரு ஆள் கூடினால் அதாவது திணிவு அல்லது வேகம் கூடினால் அந்த பொருளினுடைய உந்தம் என்ன செய்யும் பிள்ளைகள் அதிகரிக்க கூடியதாக இருக்கும் அதாவது எப்படி சொல்லலாம்னு சொல்லி பாத்தீங்களேன் சொன்னால் உந்தம் उन्दम
நேர்வீத சமனா இருக்கும்டா என்ன அர்த்தம் பிள்ளைகள் வேகம் அதிகரிச்சாலும் என்ன செய்யும் உந்தமும் சேர்ந்து அதிகரிக்கும் ஆகவே திணிவு அல்லது வேகம் ரெண்டத்தான் ஒன்று அதிகரிச்சால் உந்தமும் என்ன செய்யும் பிள்ளைகள் சேர்ந்து அதிகரிக்க கூடியதாக இருக்கும் சரியா பிள்ளைகள் இதுதான் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பார்க்க விஷயம் அடுத்ததா வந்து பாருங்க இந்த நிறை திணிவு என்ற விஷயம் நான் ஏற்கனவே எங்கட நேர்கோட்டு இயக்கத்தில் வந்து கதைச்சிட்டேன் அதாவது நிறை என்றா என்ன திணிவெண்டா என்ன என்ற விஷயம் நேர்கோட்டு இயக்கத்தில் நாங்கள் ஏற்கனவே கதைச்சிட்டோம் சரியா பிள்ளைகள் அதால நான் இந்த இடத்துல வந்து அதிகமாக கதைக்கல அதாவது திணிவெண்டா என்ன பிள்ளைகள் ஒரு பொருளில் அடங்கி இருக்கிற பதார்த்தத்தின் அளவு திணிவன் சொல்லியும் நிறையெண்டா அந்த திணிவை புவியீர்ப்பு ஆரம்பங்களில் பெருக்க வாரவர் தான் என்னவா இருக்குது நிறை என்று சொல்லியும் நாங்கள் நேர்கோட்டு இயக்கத்தை படிச்சினாங்க பிள்ளைகள் ரைட் அதாவது நிறை என்றது ஒரு விசையினுடைய பெருமானம் அதாவது ஒரு காவிக்கணியம் பெருமானம் இருக்குது திசையும் இருக்குது அதே மாதிரி விசையினுடைய அலகு தான் நிறைக்கும் அதாவது நியூட்டன் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளை நாங்கள் ஏற்கனவே கதைச்சதால இந்த இடத்துல நான் அதிகமாக நான் இவரை வந்து கதைக்கவில்லை சரியோ பிள்ளைகள் சரி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த அடுத்த வகுப்பில் நாங்கள் ரைட் உந்தத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கணக்கு செய்து கொண்டு சரி நாங்கள் அடுத்த புதுப்பாடத்தை வந்து சந்தோஷமாக வந்து அடுத்த வகுப்பில் வந்து ஆரம்பிப்போம் சரி பிள்ளைகள் அடுத்த கிளாஸில் உந்தத்துக்கான ஒரு ரெண்டு மூணு கணக்குகளை செய்து கொண்டு நாங்கள் புதிய பாடத்துக்கு நாங்கள் அடுத்த கிளாஸ் போக போகிறோம் இந்த நிறையும் திணிவுமன்றது நான் ஏற்கனவே கதைச்சிட்டேன் அது ரொம்ப அங்கே வச்சு கதைச்சிட்டேன் அதுக்கு கணக்கும் செய்திருக்கேன் ஆகவே நான் இந்த இடத்துல அதை வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ண ஸ்கிப் பண்ணுறேன் அந்த விஷயத்தை அது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் ஏற்கனவே கதைச்சதால் நான் ஸ்கிப் பண்ணி போகிறேன் ரைட் அங்கால நாங்கள் எங்கள் அடுத்த வகுப்பில் வந்து புதிய பாடத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்